ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம சேனல்ல சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ரொம்ப சத்தான இறால் ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்க்க போகிறோம். இறால் ரெசிபியை வச்சு நான் என்ன செய்ய போகிறேன்னா, இறால் போட்டு காய்கறி குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். இறால் வச்சு நிறைய காய் போட்டு எல்லா காய்களிலும் ஒவ்வொரு காய் போட்டு நான் இப்போ குழம்பு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வந்து இறால் ஃபஸ்ட்டு எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு தலையை கிள்ளி போட்டு அதில் உள்ள குடல் எதுவும் இருந்துச்சுன்னா செக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது மேலே உள்ள அந்த தோல் எல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இறால் கிளீன் ஆயிடும். இறால் சுத்தம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி குடல் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி நம்ம கத்தியை வச்சு லைட்டாக நறுக்கி ஓட எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா இறாலையும் நான் சுத்தம் செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், தாளிக்கிறதுக்காண்டி வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அடிக்கிறதுக்கு ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு குழம்புக்கு தேவையான இறால் வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியை ஒன்று ரெண்டு மாதிரி நறுக்கணும். அப்போ தான் அந்த குழம்புல உள்ள தக்காளி எடுத்து சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து பொரியலுக்கு இறால் 65 இறால் வந்து கழுவி அலசி மஞ்சள் போட்டு கழுவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா அலசி அலசி இந்த மாதிரி மஞ்சள் போட்டு கழுவி தனியாக வச்சுக்கிட்டேன். இதுக்கிடையில் நான் வந்து அரிசியும் ஓட கொதிக்க வச்சுட்டேன், கொஞ்சம் வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அதை வடிச்சுக்கிறணும். இப்போ வந்து நான் இறால் 65 போட்டு பிரட்ட போகிறேன். வாங்க, என்னென்ன போட்டு பிரட்டுறேன்னு பார்ப்போம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பாருங்கள் எப்படி நான் அரைச்சி வைக்கணும்னோ அதே மாதிரியே பக்குவமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எல்லாம் கலந்த மல்லித்தூளில் ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தனி மிளகாய்த்தூளில் ஒரு டீஸ்பூன் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உப்பு, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். பக்கா டேஸ்ட்டாகவும் அருமையான ஃப்ளேவரும் மனமும் வந்துச்சு. சிம்பிள் மெத்தட் தான், ஆனால் செம டேஸ்ட்டாக சூப்பரான முறையில் இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா வந்து மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜரில் வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து குழம்புக்கு என்னென்ன கட் பண்ணணுமோ அதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சம் கோட்டிங்க்கு கொஞ்சோன்னு பச்சி பாண்ட மாவும் நான் சேர்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பக்கா டேஸ்ட்டாகவும் நம்ம தோசை தவாவில் ஒட்டாமலும் வரும். எப்போவுமே பச்சி பொண்டா மாவும் நான் வச்சுக்குவேன். அப்படி இல்லாட்டி தனி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவரும் சூப்பராகவும் இருக்கும். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அதே மாதிரி டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு, நான் இப்போ அதை வடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஈஸி மெத்தடில் இந்த மாதிரி வடித்து அதையும் சாய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ரைஸு ரெடி, இறால் 65 ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குழம்பு தாளிச்சிட்டா நம்ம ரைஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதிராமட்டணத்தில் இறால் காய்கறி குழம்பு ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த அதிரைண்டாலே இறால் வந்து வாங்கிட்டாலே நம்ம காய்கறி போட்டு இறால் குழம்பு வச்சுருவாங்க. அட்லீஸ்ட் ஒரு முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் இருந்தாவோட, ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாவோட இந்த குழம்பு வச்சுருவாங்க. நான் இன்றைக்கி 4 வெண்டிக்காய், 2 முருங்கைக்காய், அப்புறம் கத்திரிக்காய் 4. கத்திரிக்காய் வந்து நம்ம வீட்டில் காய்ச்சது தாங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து எனக்கு அண்ணி கொடுத்து விட்ருந்தாங்க. அதையும் சேர்த்து நாங்கள் குழம்பு வச்சோம். அந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயில் ஜப்சி வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சீக்கிரமாக நான் வீடியோ போடுறேன். இப்போ வந்து எல்லா காய்கறியும் அரைஞ்சி நான் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், முருங்கைக்காவை கரெக்டாக 1 இன்ச் 1.5 இன்ச் அளவுக்கு ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன். ரொம்ப பெருசாகவும் போடலை, சின்னதாக போட்டிருக்கேன். நான் ஏன் வெண்டிக்காவை தனியாக வச்சுருக்கேன்னா, வெண்டிக்காய் வந்து நம்ம வந்து எண்ணெயிலே வதக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால காய்கறியோடு இதை தனியாக வச்சுட்டு வெண்டிக்காவை நான் தனியாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லா காய்கறியும் அரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அதை தாளிக்கிறப்ப நம்ம போடுறது தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாம் அரைஞ்சிட்டு நான் முருங்கைக்காவை மட்டும் நான் தாளிக்கிறப்ப போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வெண்டிக்காய் போட்டு அப்புறம் நான் முருங்கைக்காய் போட்டுருவேன். நெக்ஸ்ட் இப்போ காய்கறி முடிஞ்சாச்சு, இப்போ உருளைக்கிழங்க நான் சீவிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்க சீவியும் போடலாம், இல்லை தோலோடையும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாலாக கட் பண்ணி தோலோடையும் போடலாம்.
செம டேஸ்டாகவும் அதை எடுத்து சாப்பிட்றப்ப நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். இந்த குழம்புக்கு நான் தேங்காய் பால் மட்டும்தான் போடுறேன். அதுக்கு ஒரு மூடி தேங்காய் எடுத்து நான் தேங்காய் கட் பண்ணி தனியாக மிக்சியில் வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம காய்கறி கட் பண்ணியாச்சு, இனி மசாலாவுக்கு நம்ம அரைச்சி தான் நம்ம இந்த குழம்பு வைக்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் என்னென்ன செய்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து வெங்காயத்தை நாலு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதில் வந்து 5 டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் 2 தக்காளி வச்சுருக்கேன்ல, அது வந்து தாளிக்கிறப்ப போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை போட்டதுக்கப்புறம் மல்லித்தூள் 5 டீஸ்பூன் போட்டாச்சு. அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் தனி மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து கொஞ்சோன்னு நான் இது வந்து ஏற்கனவே ரைஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் வாட்டரோட ஊற்றிக்கலாம், நான் வந்து ரைஸ் வாட்டரில் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு லெமன் சைஸு புளி எடுத்து அதை கழுவி நான் ரைஸ் வாட்டரில் ஊற வச்சு வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மசால் தூள் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோன்னு ரைஸ் வாட்டர் போட்டு நல்லா மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு குழிக்கரண்டி அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணாலும் ஓகே, நார்மல் ரீஃபண்ட் ஆயில்னாலும் ஓகே. இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு ஃப்ளேவரும் மணமும் வர்றதுக்கு வெந்தயமும் சீரகமும் நான் சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வெந்தய சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்குவோம். இதே சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 2 2 போடுங்க, அதை எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் நான் போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காலத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் நான் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கண்ணாடி பதம் வந்தாலே போதும், ரொம்ப வதங்கண்டு அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கிறதுக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கல் உப்பு இந்த அளவு சேர்த்து வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து கண்ணாடி பதம் வந்தோடனே வெண்டிக்காவை போட்டு வதக்கிக்கோங்க. வெண்டிக்காவோட பிசுபிசுப்பு தன்மை போனதுக்கப்புறம் முருங்கைக்காய் மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. அப்போ தான் முருங்கைக்காய் நல்லா வேகும். இதில் மாங்காய் இருந்தாலும் 1 துண்டு 2 துண்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அங்கே அவாய்ட் பண்ணிவிட்டேன், நான் வெறும் காய்கறி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். கொழகொழப்பு தன்மையோட சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இந்த குழம்பு இருக்கும். இப்போ நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துக்குவோம். உங்களுக்கு வந்து எடுத்து சாப்பிட்றது பிடிக்காதுன்னா சின்ன சின்ன தக்காளியாக கட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து சாப்பிட்றது எனக்கு பிடிக்கின்றனால 1 தக்காளியை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த தக்காளியும் காய்கறியும் எடுத்து சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டும் நல்ல ஒரு ஃப்ளேவரும் மனமும் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெயிலே நம்ம முருங்கைக்காவும் வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிக்கோங்க. என்னடா ரால் இன்னும் போடலன்னு பார்க்குறீங்களா? எப்போவுமே வதக்கிறப்ப ரால் போடக்கூடாதுங்க. ரால் ரொம்ப வெந்துருச்சுன்னா லப்பர் ஆயிரும். அதனால நம்ம ஆணை கூட்டினதுக்கப்புறம் கொதிக்கிறப்ப தான் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மீதி இருக்கிற காய்கறி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்படி குண்டு குண்டா எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய நுணுக்கங்களும் டிப்ஸும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நல்லா ஒரு வதக்கு வதக்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் குழம்பு கூட்டுறப்ப நல்ல ஒரு கலர் கொடுக்கும். அப்போ டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பெரட்டு பெரட்டினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் குழம்பு அடித்து வச்சுருக்கோம்ல, குழம்புக்கு மசாலா, அதை நம்ம சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் நான் எல்லாமே அரைச்சி செய்கிறேன்னா, நம்ம இந்த காலத்தில் அம்மி இல்லை, அம்மியில் அரைச்சி வைக்க முடியாது. அப்போ மிக்சியில் அரைச்சா அம்மியில் அரைச்சது போல் கொஞ்சம் டேஸ்ட் வரும். அதுக்காண்டி நான் வந்து மிக்சியில் அரைச்சி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் மசாலா எல்லாத்தையும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ராலை போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ரால் வந்து லப்பர் மாதிரி ஆகாமல் கரெக்டான பக்குவத்தில் டேஸ்ட்டாக வெந்து அதை எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக டேஸ்ட்டாக பஞ்சு போல் இருக்கும். பாருங்கள், இது எவ்வளோ பார்க்க அழகாக இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றி இப்போ கரைச்சி ஊற்றிக்கோங்க குழம்புல. உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அளவு குழம்பு கூட்டணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரைஸ் வாட்டர் போட்டு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ரைஸ் வாட்டர் போடுறது பிடிக்கலாட்டி நீங்கள் நார்மல் வாட்டரோடு ஊற்றிக்கோங்க. எப்போவுமே ரைஸ் வாட்டர் போட்டு செஞ்சால் கொழகொழப்பு தன்மையோட டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு கட் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு அடுத்தடுத்து இப்படி தான் நீங்கள் டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதுக்கு இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோக்கு அவ்வளோ உப்பு போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சு நீங்கள் சமைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடையில் நான் வந்து தேங்காய் நறுக்கி வச்சுருந்தேன்ல, அதை வந்து அடித்து திக்கு தேங்காய் பாலை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நான் டேஸ்ட் பண்ணுறேன், நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலாட்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் காய் எடுத்து சாப்பிட்றப்ப உப்பு புளிப்பு காரம் எல்லாமே அடங்கி செம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ காய் வெந்துருச்சான்னு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்துருச்சு.
நெக்ஸ்ட் டே வந்து கத்திரிக்காயை செக் பண்ணி பார்க்கறேன் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காயும் லைட்டா வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் போட்டு ஒரு கொதி வச்சு நம்ம அமத்திட்டா வேலை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரால் போட்டதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணா வீடே கம கமனு மணக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ நம்ம தேங்காய் பால் ஊத்தியாச்சு. நல்ல ஒரு கொதி விட்டுட்டா இன்னும் கொழகொழப்பு தன்மையோட குழம்பு சூப்பரா இருக்கும். மதியான சாப்பிட்றத விட நைட்டுக்கு மறுநாள் காலையில இன்னும் டேஸ்ட் அதிகமா இருக்கும். இதையும் வச்சு கஞ்சி சைடிஷா வச்சு கஞ்சி குடிச்சு கொஞ்சோன்னு ரால் சுண்ட வச்ச குழம்பு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், கொதிச்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. செம டேஸ்டும் ஃப்ளேவரும் பக்காவா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரால் போட்ட காய்கறி குழம்பு அதிரமட்டின ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஆஃப் பண்ணி வச்சாச்சு, ரைஸு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாப்பாடு ரைஸு போட்டு சாப்பிட்றதான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை. அதை போட்டு முன்பசிக்கு சாப்பிட்டாச்சு. பாருங்கள், காய்கறிலாம் வெந்து நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்ப எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் அந்த குழம்புல போட்ட ராலை எடுத்து வச்சு சாப்பிட்றப்ப இருக்கிற டேஸ்ட்டு அப்படி ஒரு அருமையான டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் எல்லாமே நான் பெற்ற இன்பத்தையும் டேஸ்ட்டையும் நீங்களும் பெறணும். கண்டிப்பாக இந்த ரால் காய்கறி குழம்பு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜரில் அந்த 5 நிமிஷம் ரால் எடுத்து வெளியில் வச்சுட்டு டவாவில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு ராலாக எடுத்து டவா சூடேறினதும் நான் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பெரட்டு தான், ஒரு தடவை நம்ம போட்டு 3 நிமிஷம், நெக்ஸ்ட்டு 3 நிமிஷத்தில் நம்ம ரால் ரெடி ஆயிரும். ரால் எப்போவுமே ரொம்ப வேக வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப வேக வச்சோம்னா லப்பர் கணக்காக ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால சிம்பிள் ஈஸி மெத்தடில் ரால் 65 செம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. அதுவும் குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா முள்ளே இல்லை இல்லை, அதை எடுத்து பார்த்து கொடுக்குறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமும் இல்லை தாய்மார்களுக்கு. அதனால ரால் வந்து செம டேஸ்டாக இருக்கும். ராலில் வந்து வெள்ளையணுக்கள் இருக்கிறதுனால அதுவும் நம்ம உடம்புக்கு தேவை. இப்போ பாருங்க, நான் வந்து தேங்காய் எண்ணெயில 1 டீஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். எப்போவுமே நீங்க தேங்காய் எண்ணெய் ராலா இருக்கட்டும், சிக்கனா இருக்கட்டும், ஃபிஷ்ஷா இருக்கட்டும், பொறிக்கிறப்ப போடுங்க. அதுல உள்ள ஃப்ளேவர் டேஸ்ட்டும் தனி சுவை தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கேரளா சைடில் உள்ளவங்க வெறும் தேங்காய் எண்ணெயில மட்டும் பொறிக்கிறாங்க. தேங்காய் எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்டா நம்மளுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் தான், அதனால தேங்காய் எண்ணெயில பொறிச்சு சாப்பிட்றாங்க. இனிமேல் கொஞ்சம் மட்டும் நம்ம பொறிக்கிற ஐட்டம் மட்டும் தேங்காய் எண்ணெயில பொறிச்சு சாப்பிடுங்க. ஏன், நம்ம வந்து பொரியல் கூட தேங்காய் ஊத்துங்க, செம டேஸ்டாவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எனக்கு இறால் வந்து 65 ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நம்ம காய்கறி குழம்பு கொஞ்சம் திக் ஆயிருச்சு. நம்ம வச்சதோட கொஞ்சம் திக் ஆயிருச்சு. கலரும் சேஞ்சா செம டேஸ்டான ஃப்ளேவரில் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பாருங்கள், பொல பொலன்னு நல்லா உதிரியாக இருக்குது. ரால் 65 காட்டியும் குழம்புல உள்ள ரால் செம டேஸ்ட்டாகவும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ நான் எங்கள் டேடி மம்மி ரிஷானி எல்லாம் உட்காந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சாப்பிட்றதுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. சோறு, காய்கறி குழம்பு, அப்புறம் ரால் 65 எல்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லோரும் உட்காந்து இன்றைக்கி சாப்பிட்றோம். உங்கள் வீட்டில் என்ன வெரைட்டி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ரால் காய்கறி குழம்பு நீங்கள் வச்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது ரெசிபி உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும்.